Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போறோம். இது எந்த ரெகுலேஷனுக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 2021 ரெகுலேஷனுக்கு. வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துட்டீங்க அப்படினா நான் இதுல வந்து டோட்டலா 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 99% நீங்கள் இந்த யூனிட்டில் வந்து எந்த ரெண்டு டாப்பிக்கை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதில் எப்படி வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி சிக்னல் ஃப்ளோ கிராஃபை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது வந்து செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துட்டு உங்களை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் அடுத்து நீங்கள் வந்து எதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங்க்கு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டமுக்கும் க்ளோஸ்டு லூப் சிஸ்டமுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதுக்கு டெஃபினேஷன் என்ன, அதில் என்ன அட்வான்டேஜ், அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 marks யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து டிஃபைன் ஓப்பன் லூப் சிஸ்டம், இல்லை டிஃபைன் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம், இல்லை ரைட் டவுன் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் லூப் இல்லை க்ளோஸ்டு லூப், எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். ஸோ அப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். அடுத்து நீங்கள் வந்து என்ன டெஃபினேஷன் படிக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனும் நீங்கள் பார்த்துக்கணும் 2 marks. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனு சிக்னல் ஃப்ளோகிராஃப் இந்த ரெண்டு டாப்பிக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிற மாதிரி நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங், ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் லூப் க்ளோஸ்டு லூப் சிஸ்டமை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட்ல நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 topics தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனில் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டெரிவேஷன் கேட்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ஃபார்முலா, ரைஸ் டைமு, பீக் டைமு, பீக் ஓவர் ஷூட்டு, செட்டிலிங் டைமு, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெரிவேஷனை பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுத்தரு க்ரைட்டீரியா. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரவுத்தரை க்ரைட்டீரியாவும் ரூட் லோக்கஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த செகண்ட் யூனிட்டில் இந்த ரெண்டு டாப்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஸோ ரூட் லோக்கஸ் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ அந்த ஸ்டெப்பை படித்து வச்சுக்கோங்க, டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப்பை பண்ணணும் அப்படிங்கிறத ஜென்ரலாக ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துட்டு போங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக கேட்காம அந்த ப்ரொசீஜரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியும் கேட்பாங்க. ஸோ அதனால் ரூட் லோக்கஸில் அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ரவுத்தரை க்ரைட்டீரியாவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ரவுத்தரை க்ரைட்டீரியாவில் நமக்கு வந்து 4 to 5 மாடல் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? இது வந்து செகண்ட் யூனிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd unit. ஸோ 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போட் பிளாட்டு, போலார் பிளாட் இந்த ரெண்டு பிளாட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஃபஸ்ட் ஆஃபில் கவர் ஆகும். ஸோ போட் பிளாட்டு, போலார் பிளாட்டை வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைக்வெஸ்ட் பிளாட்டு, காம்பன்சேட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த நைக்வெஸ்ட் பிளாட்டு, காம்பன்சேட்டரை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போனால் போதும். ஸோ அந்த ஆஃப் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா போட் பிளாட்டும் போலார் பிளாட்டும் எப்படி கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியுன்ற அளவுக்கு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆஃபுக்கு நீங்கள் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து 3rd unit. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th unit. ஸோ 4th unit அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட் ஆஃபுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும்,
சரிங்களா. ஸோ அதனால் இந்த டாப்பிக்குக்கு வந்து நீங்கள் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆஃபில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்டேட் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஸ்டிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி உங்களை கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட் பேஸ் மாடல் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ இது வந்து ஃபோர்த் யூனிட். அடுத்து வந்து ஃபிஃப்த் யூனிட். ஸோ ஃபிஃப்த் யூனிட்டை வந்து நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக காம்பன்சேட்டர்ஸோட டிசைன். ஸோ காம்பன்சேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லீடு லேகு லீட் லேக் காம்பன்சேட்டர், அதோட ப்ரொசீஜரை பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ப்ரொசீஜராக கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் கேட்டாலும் சரி தியரி கேட்டாலும் தியரிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் ஜென்ரல் ப்ராசஸ் என்னன்னு படிச்சுக்கோங்க. அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் வந்து ரூட் லோக்கஸில் நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், போர்டர் ப்ளாட்டை யூஸ் பண்ணி எப்படி காம்பன்சேட்டர் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து பிஐடி கண்ட்ரோலர் டிசைன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா காம்பன்சேட்டர் நீங்கள் எல்லாம் வந்து தருவாக இருக்கீங்க, ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி டெரிவேஷனை கேட்டாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தியரியாக கேட்டாலும் சரி என்னால் எழுத முடியுன்ற அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஐடி கண்ட்ரோலருக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் யூனிட். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ஆஃபோ இல்லை வந்து நீங்கள் ரெண்டு ஆஃப் நான் படிச்சுக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிஜிபிஏ வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து நல்லா தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து ரொம்ப நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்னன்றதை படிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை நீங்கள். ஸோ நல்ல மார்க் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிப்பீங்க. நான் சொன்ன இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை படிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், சரிங்களா. அப்படி கோத்ரூ பண்ணுறதுனால மேபி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு சப்டிவிஷனில் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தாலும் அது உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் எ கிரேட் டே.